என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். ஏஜி மாடர்ன் மீடியா சேனல் நேயர்களே, தமிழ் பின்னணி பாடகி, தமிழ்நாட்டை விட்டு கேரளாவுக்கு ஓட்டம் பிடித்தது ஏன்? கேரளாவில் இசை ஆசிரியையாக பணியாற்றி கொண்டு மலையாள படங்களில் பின்னணி பாடியவர் ஜென்சி. ஆரம்பத்தில் ஜென்சி மலையாளத்தில் ஜேசுதாஸுடன் இணைந்து பல மலையாள பாடல்களை பாடியிருக்கிறார். இவருடைய குரல் வளத்தையும் இனிமையும் கண்ட ஜேசுதாஸ் இளையராஜாவிடம் ஜென்சியை அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார். ஜென்சியை தொடர்ந்து தன்னுடைய இசையில் பாடல்கள் பாட வைத்தவர் இளையராஜா. 1978 1982 வரைக்கும் பல பாடல்களை தமிழில் பாடி நம்முடைய இதயத்தை கிரங்கடிக்க வைத்தவர் ஜென்சி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ஜானி படத்தில் என் வானிலே என்ற பாடல், ரஜினிகாந்த் நடித்து மகேந்திரன் எழுதி இயக்கிய முள்ளும் மலரும் படத்தில் ஆடி பெண்ணே என்ற பாடல், பிரியா படத்தில் என்னுயிர் நீதானே உள்ளிட்ட பல பாடல்களை பாடியவர் ஜென்சி. 4 வருடம் கழித்து அவர் கேரளாவுக்கு போய்விட்டார். மறுபடி தமிழில் தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த பாடலையும் பாடவில்லை. விசாரித்ததில் இங்கே சுசீலா, எல்லாரீஸ்வரி, ஜானகி என்று பல பாடகிகள் இருக்கிறார்கள், அவர்களுடன் போட்டி போட்டுக்கொண்டு நாம் பாட வேண்டுமா என்ற காரணத்தினாலும், கேரளா என்னுடைய சொந்த மாநிலம், அங்கே நான் சுதந்திரமாக இருக்கலாம், வீட்டிலிருந்து போய் கூட ரெக்கார்டிங் பாட்டு பாடலாம், தமிழ்நாட்டில் அப்படி முடியாது என்று சொல்லித்தான் ஜென்சி கேரளாவுக்கு போய்விட்டார். அங்கே இசையாசிரியராகவும் பணியாற்றினார். நேர்களை இது போன்ற பரபரப்பான தகவல்களுக்கு ஏஜி மாடர்ன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.